ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்ஜி டபுள் டோர் 284 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் உள்ள மாடல்னா, இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா T302RRGU. இந்த மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் மட்டும் இல்லை, இப்போ இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் அப்படின்னாலே நான் சொல்கிற எல்லா லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிக்கும் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து காமனாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த லீனியர் கம்ப்ரஸர் இந்த ஃப்ரிட்ஜில் முக்கியமாக உள்ள ஒரு இந்த 7 பாயிண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இங்கே டிஸ்பிளேலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த 7 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னங்க, இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த லீனியர் கம்ப்ரஸர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நார்மல் கம்ப்ரஸர் வந்து என்னாச்சுன்னா ஃபுல் கூலிங் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுது. உங்களுக்கு மறுபடியும் நம்ம டோர் திறப்போம், திறக்கும் போது அந்த கூலிங்லாம் ட்ராப் ஆகும்போது மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இப்போ இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆகாது, ஒரு 60% கூலிங் வந்தோன்னா அந்த கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதனால இதுக்குள்ளே வைக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் 14 days வரைக்கும் வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ் குறையாமவே இருக்கும். உங்களுக்கு அதான் அந்த லீனியர் கம்ப்ரஸரோட ஒரு அட்வான்டேஜஸ். இப்போ நீங்கள் நார்மல் கம்ப்ரஸர் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, ஒரு டெம்பரேச்சர் இப்போ ஒரு 5 வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரைக்கும் போகும். இந்த லீனியர் கம்ப்ரஸ்ங்கிறதுனால 0.5 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் கூலிங் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோர் கூலிங் ப்ளஸ்ஸால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல 2 லேயர் வச்சுருப்பாங்க கூலிங் வர்றதுக்காக. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது மாவு அதெல்லாம் திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் வைப்போம். இது ரெண்டுமே ஒரே டைமில் ஈவனாக நமக்கு கூலிங் ஆகும். உங்களுக்கு அதுக்கு தான் இந்த டோர் கூலிங் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவனாக கூலிங் ஆகிறதுனால நமக்கு 35% வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எனர்ஜி சேவ் ஆகும். உங்களுக்கு அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஃபாஸ்டர் கூலிங்காக கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் சொல்லுவாங்க. ஃப்ரீசரை வந்து மேலே இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரீசர், இந்த ஃப்ரீசரையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டூயில் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டூயில் ஃப்ரிட்ஜில் இண்டிகேட் எரியும். இந்த இண்டிகேட் இங்கே எரியுது அப்படின்னா ரெண்டுமே ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு அதாவது நம்ம ஃப்ரீசர்லேயும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு தான் அந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்மார்ட் கனெக்ட். இது லீனியர் கம்ப்ரஸர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நார்மல் யூபிஎஸ்ல கூட நம்ம ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதாவது டிசி வோல்ட், நீங்கள் வீட்டில் 600 வாட்ஸ் யூபிஎஸ் வச்சுருப்பீங்க, அந்த யூபிஎஸ்ல கூட நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணிக்க முடியும். வெறும் 26 வாட்ஸில் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். உங்களுக்கு அதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்மார்ட் டயனசிஸ். எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்க் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அது மூலமாக ஃப்ரிட்ஜை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட உங்கள் மொபைலே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பயோசைட், ஃபுட் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் டஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதாவது சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ்கெட் தான் சொல்லுவாங்க. இந்த கேஸ்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் கேஸ்கெட் தான். உங்களுக்கு இந்த கேஸ்கெட்டில் உங்களுக்கு வைரஸ் பாக்டீரியா இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு இந்த கேஸ்கெட்டும் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கழட்டிட்டு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியுங்க உங்களால். அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் வந்துடும் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் லைஃப் டைம் ஆஃப் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த VDE அப்படிங்கிற ஒரு டெஸ்டட் கம்பெனி இந்த கம்ப்ரஸரோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதே தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உங்களுக்கு இந்த இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் அவருக்கு இந்த ஃபுல்லாகவே வியூ பார்த்துக்கோங்க. இந்த கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு வந்துடும். உங்களுக்கு டோட்டல் வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க கம்பெனிக்கு. எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் அதே மாதிரி தான், எந்த பிராண்ட் நீங்கள் போனீங்களோ அதே மாதிரி தான் வருது. இப்போது 1 இயர் வாரண்டி, 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இதுதாங்க அந்த இன்வெர்டர் கம்ப்ரஸருக்கும் இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸருக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். இது வந்து நார்மல் கம்ப்ரஸர் எனர்ஜி லெவல் அதிகமாக எடுத்துக்குது, கரண்ட் அதிகமாக எடுத்துக்குது, 4 ஃபிக்ஷனில் ஒர்க் பண்ணுது. இது வந்து லீனியர் கம்ப்ரஸர் ஒரே ஃபிக்ஷனில்
நமக்கு இந்த நாலுமே ஒர்க் பண்ணுவோம். எனர்ஜி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக எடுக்குது அப்படிங்கிறத இதில் தான் அழகாக மேலே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த எனர்ஜி சேவிங்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். லீனியர் கம்ப்ரஷனால் இந்த அளவுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் இருக்குது. 4 ஃபிக்ஷன் ஒரே ஒரு ஃபிக்ஷன் பாயிண்ட் தான். இதனால் நமக்கு 36% வந்து பவர் கம்மியாக எடுக்குது, கூலிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், சுற்றுப்புற சூழலுக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் நம்ம சொன்னோம்ல, மினிமம் பார்த்தீங்கன்னா 60% வந்து கூலிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதனால் நம்ம வைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ் குறையாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் நாய்ஸ். இந்த கம்ப்ரஸ் இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் நாய்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதான் அந்த டிஃப்ரென்சியேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி ஆன் கம்ப்ரஸர் உங்களுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெர்டர் கம்ப்ரஸும் இன்வெர்டர் லீனியர் கம்ப்ரஸும் உள்ள வேரியேஷன். இனிமேல் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் எல்ஜி லீனியர் கம்ப்ரஸரை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.